हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू टॉप सिनेमास। இந்த வீடியோல நம்ம 2021ல ஒரு பிரிட்டிஷ் சைக்கலாஜிக்கல் ஹாரர் படமாக வெளியான லாஸ்ட் நைட் இன் சோஹோ படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். தாமஸின் மெக்கன்சி, ஆன்யா டெய்லர் ஜாய், மேட் ஸ்மித் மற்றும் பலர் நடிச்ச இந்த படத்தை பேபி டிரைவர் படத்தை டைரக்ட் பண்ண எட்கர் ரைட் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். இலியாஸ் டர்னர் அப்படிங்கிறவங்க 60s ஃபேஷன் மியூசிக் மாதிரியான விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களா இருக்காங்க. ஃபேஷன் டிசைனர் ஆகணும் அப்படிங்கறது இவங்களுடைய கனவா இருக்கு. இவங்களுடைய கனவு நிஜமாக்க இவங்களுடைய கிராமத்துல இருந்து லண்டன் நகரத்துல இருக்க லண்டன் காலேஜ் ஆஃப் ஃபேஷன்ல ஜாயின் பண்றாங்க. இவங்க வில்லேஜ்ல இருந்து வந்த பொண்ணு அப்படிங்கறதுனால அவங்களுடைய சக மாணவிகள் பாத்தீங்கன்னா இவங்களை அந்நியமா பாக்குறாங்க. அது இவங்களுக்கு பிடிக்காததுனால ஒரு சின்ன ரூம் வாடகைக்கு எடுத்து தங்குறாங்க. இதுக்கப்புறமா இவங்களுக்கு ஒவ்வொரு நைட்டும் க்ளோஸ் டு ரியாலிட்டி, அதாவது கனவாவே இருந்தாலும் நம்ம நிஜமாவே பாக்குற மாதிரியான ஒரு ஃபீல குடுக்கற மாதிரியான கனவுகள் இவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. அந்த கனவுல 60sல சாண்டி அப்படிங்கிற ஒரு பெண் தான் ஒரு சிங்கர் ஆகணும் அப்படிங்கிற கனவோட லண்டனுக்கு வராங்க. சாண்டி லண்டனுக்கு வந்ததுக்கு அப்புறம் எதிர்கொண்ட விஷயங்கள் என்ன அப்படிங்கறத அவங்களுடைய நிழல் மாதிரி எல்லி ஒவ்வொரு நைட்டும் தன் கனவுகள் மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க. இவங்களுக்கு வர இந்த வினோதமான கனவுகளும் இவங்களுடைய நிஜ வாழ்க்கையும் கிராஸ் ஆகும் போது நடந்த அமானுஷமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதையே. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். முதல்ல இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ், இந்த படத்துடைய பெரிய பிளஸே எட்கர் ரைட்டோட ஸ்டோரியும் டைரக்ஷனும் தான். இவர் இந்த படத்தை ஸ்டன்னிங் விஷுவல்ஸ் மூலமா எந்த அளவுக்கு ஸ்டைலிஷா காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு இந்த படத்தை ரொம்ப கலர்ஃபுல்லா வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காரு. அடுத்ததா இந்த படத்துடைய கான்செப்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரிஜினலா இருக்கும். சைக்கலாஜிக்கல் ஹாரர் ஜானர்ல ஒரு புது கான்செப்டை இவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல உள்ள எல்லா கேரக்டர்ஸ்க்குமே டெப்த் அண்ட் டிசைனிங் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையாவே பண்ணிருப்பாரு. மைனூட் டீடைலிங் மூலமா ஒவ்வொரு கேரக்டருமே நல்லா டிஃபைன் பண்ணிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவேன். குறிப்பா சொல்லணும்னா எலி அப்படிங்கிற கேரக்டர் லண்டனுக்கு போறதுக்கு முன்னாடி மிரர்ல தன்னுடைய இறந்த அம்மாவை பாக்குறதுக்கான திறன் இவங்களுக்கு முதல்லயே இருக்கு அப்படிங்கறத படத்துல விஷுவலா கன்வே பண்ணிருப்பாரு. சோ இந்த எபிலிட்டி பாத்தீங்கன்னா இவங்க அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு மூவ் ஆனதுக்கு அப்புறம் 60sல அதே அபார்ட்மெண்ட்ல இருந்த சாண்டி அப்படிங்கிறவங்களோட லைஃப் ஈவெண்ட்ஸ் இவங்களோட கனவுல ரியலிஸ்டிக்கா வர மாதிரி போர்ட்ரே பண்ணும் போது அதை ஆடியன்ஸால கனெக்ட் பண்ண முடியற மாதிரி அமைஞ்சது அப்படிங்கறது தான் உண்மை. இந்த படத்துல நடிச்ச அத்தனை பேருமே ரொம்ப அருமையா நடிச்சிருப்பாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தாமஸின் மெக்கன்சி பாத்தீங்கன்னா ஸ்டார் ஆஃப் த ஷோ அப்படின்னு சொல்லலாம். இவங்களை இதுக்கு முன்னாடி ஜோஜோ ராபிட் ஓல்டு மாதிரியான படங்கள்ல சின்ன ரோல்ஸ்ல நம்ம பார்த்திருப்போம். அந்த சின்ன ரோல்ஸே பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இந்த படத்து மூலமா இவங்களுக்கு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை இவங்க நல்லாவே யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். எலியோட கேரக்டர் பாத்தீங்கன்னா 60sல இருக்கிற மியூசிக் ஃபேஷன் எல்லாமே பிடிக்கும் அப்படிங்கறதுனால நம்ம அந்த மாதிரியான ஒரு டைம் லைன்ல இருந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்ல இருப்பாங்க. இவங்களுடைய கனவுகள் மூலமா 60களில் லண்டன் எப்படி இருந்தது அப்படிங்கறத இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு இவங்க எக்ஸைட் ஆகுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் ராண்டி அப்படிங்கிற கேரக்டர் எந்த மாதிரியான உடைகள் அணியிறாங்க அவங்க எந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படிங்கறத கேப்சர் பண்ணி அந்த மாதிரியே தானும் மாறணும் அப்படின்னு நினைக்கிறதா இருக்கட்டும். ஒரு கட்டத்துல எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய மியூசிக் ஃபேஷன் இருக்கிற அந்த 60sல கசப்பான உண்மைகளும் இருக்கு அப்படிங்கிற சந்தேகமே இல்ல. அடுத்ததா ஆன்யா டெய்லர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சாண்டி அப்படிங்கிற ரோலை ரொம்ப அத்தன்டிக்கா பிளே பண்ணிருக்காங்க. சோ இந்த படத்துடைய லீட் ரோலே பாத்தீங்கன்னா சாண்டி அப்படிங்கிற ஒரு கேரக்டரை ரோல் மாடலா எடுத்துக்கிற அளவுக்கு இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல வர அந்த டான்ஸ் மூவ்மெண்ட்ஸா இருக்கட்டும், சிங்கிங் சீக்வன்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப அத்தன்டிக்கா அந்த 60களில் இருக்கிற அந்த ஃபீல இவங்க பெர்ஃபார்மன்ஸ் மூலமா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப டாப் நாச்சா இருக்கும். இந்த படத்துல யூஸ் பண்ணப்பட்ட கலர் பேட்டர்ன்ஸும் நிறைய சீக்வன்ஸ்ல கலர் கரெக்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டா அமைஞ்சிருக்கு பாக்குறதுக்கு. இந்த படத்துல இருக்கிற அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சவுண்ட் ட்ராக்கும் பாத்தீங்கன்னா அந்த 60s ஃபீல ஆடியன்ஸ் உணர்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த படத்துடைய நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்றத பாத்துடலாம். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆக்ட் எடுத்துட்டீங்கன்னா படம் எங்க போகுது அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியாது. ஜஸ்ட் ஒவ்வொரு சீக்வன்ஸுமே பாத்தீங்கன்னா இவங்க கனவுல போயிட்டு வந்து அவங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. சோ கதை எங்க போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த படத்துல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரையும் எஸ்டாப்லிஷ் பண்றதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இவங்க டைம் எடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வரும். இந்த படத்துல வர சில ஜம்ஸ்கேர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படம் நீங்க பார்த்து பழக்கப்பட்ட ஒரு ஹாரர் படம் கிடையாது. இது ஒரு புது கான்செப்ட் அப்படிங்கறதுனால நிறைய ஹாரர் ஃபேன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா பெருசா இந்த படம் வந்து ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு குறைவா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். படத்துடைய பேசிங் ரொம்ப
நல்லாவே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிராக் ஆகுற மாதிரியான ஒரு ஃபீல் வரும். மத்தபடி அடுத்தடி கிளைமேக்ஸ் சீக்வென்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா அமைஞ்சிருக்கு. இந்த படம் எல்லா ஹாரர் ஃபேன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ற ஒரு படம் இல்ல. ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு மட்டும் தான் இந்த படம் வந்து அப்பீல் ஆகும். இது ஒரு நல்ல சைக்கலாஜிக்கல் ஹாரர் படமாக வந்திருக்கு. இந்த படம் இப்போதைக்கு இங்கிலீஷ்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. லாஸ்ட் நைட் இன் சோஹோ படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 7.25/10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும் போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும்.